நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு வார்த்தை 2G அலைக்கற்றை. 2G 3G முன்னேறணும், 3G இப்போ 4G பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய 5G அலைக்கற்றையும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவில் நுழைய போகுது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த 5G அலைக்கற்றையினால் நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலிருந்து கிளம்புன ஏர் இந்தியா விமானம் உட்பட 8 விமானங்கள் அமெரிக்காவில் தரையிறங்குறதுக்கு முடியாமல் நேற்றுக்கு இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலிருந்து கிளம்புன விமானங்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு கொரோனாவா காரணமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கே பிரச்சனையே டெலகாம் நிறுவனங்களுக்கும் விமான நிறுவனங்களுக்கும் இடையில இருக்கிறது தான் பிரச்சனை. அதுக்கு காரணம், முக்கியமான காரணமாக வந்து நிற்கிறது இந்த 5G அலைக்கற்றை. 5G டெலகாம் நிறுவனத்துக்கும் விமானங்கள் வந்து தரையிறங்குறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி பேண்ட் அப்படிங்கிற அந்த அலைக்கற்றை தான். நம்ம ஊர்லலாம் ஏர்டெல்லு, ஏர்செல்லு, அதுக்கப்புறம் ஜியோ முதற்கொண்டு எல்லாருமே சிம் கார்டெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் AT&T அண்ட் வெரிசான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள். அவங்க தான் இவ்வளவு மெகாஹெர்ட்ஸ்லேருந்து இவ்வளவு ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் அலைக்கற்றையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இதே மாதிரி விமான நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அலைக்கற்றையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் விமான நிறுவனங்கள் 4.2லேருந்து 4.4 GHz வரைக்கும் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த அலைக்கற்றையை பயன்படுத்துகிறாங்க. இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த 5G அலைக்கற்றை இருக்கு இல்லையா, அது 3.7லேருந்து 3.98 GHz வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே பிரச்சனையே அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த அலைக்கற்றைகள் தான். விமானங்கள் தரையிறங்கிறதுக்கு அங்கே பெரிய அளவில் உதவுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, ரேடார் ஆல்டிமீட்டர். அந்த ஆல்டிமீட்டரை பயன்படுத்தி தான் விமானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பைலட்ஸ் இது சீதோஷ நிலை சரியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் தரையிறக்கிறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா, தரையிலேருந்து இத்தனை அடி ஹைட்டுக்கு நான் பறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையே அந்த ரேடார் ஆல்டிமீட்டர் மூலியமாக தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பயன்படக்கூடிய இந்த அலைக்கற்றை அப்படிங்கிறது 4.2லேருந்து 4.4 GHz. இதற்கு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய தொலைத்தொடர்பு நிறுவனம் அதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அலைக்கற்றையை விலக்கி வாங்கியிருக்காங்க. அதுதான் 3.7லேருந்து 3.98 GHz வரைக்கும். இப்படி ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அலைக்கற்றையை வாங்கினதுனால நான் பேசுகிறது உங்களுக்கு, நீங்கள் பேசும்போது எப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ, இடையில கிராஸ் டாக் ஆகுமோ, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தவங்க பேசாமல் இருப்போம்ல, அது மாதிரி தான் இங்கே ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தர் பேசுகிறத பாதிக்குது. அதுவும் ரெண்டு பேரும் தரைக்கடையில் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தரையில் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், வானத்தில் ஒருத்தன் பறந்துக்கிட்டு இருப்பான். அப்போது இங்கே பேசுகிறவன் அங்கே போகக்கூடிய கம்யூனிகேஷனை பாதிச்சிச்சு அப்படின்னா நான் எப்படியா பைலட் வண்டி ஓட்டுறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய விமானிகள் எல்லாருமே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நேற்றுக்கும் இன்றைக்கும் பல விமானங்கள் அமெரிக்காவுக்கு போய் தரையிறங்க முடியல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஓடுதளங்கள் காலியாகவே கிடக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள்லேருந்து அந்த நாட்டுக்கு விமானிகள் நாங்கள் வண்டியை இயக்க மாட்டோம், விமானத்தை இயக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், 5G அப்படிங்கிறது இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அமெரிக்காவில் கலிஃபோர்னியா உள்ளிட்ட பல மாகாணங்கள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய விமான ஓடுதளத்திலிருந்து அரவுண்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5G சேவையை நிப்பாட்டிடுறோம் இந்த அலைக்கற்றையை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விமானிகள் சம்மதம் தெரிவித்தாலும் முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃப்ளைட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை அமெரிக்காவில் ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விமானங்கள் எதுவுமே அமெரிக்காவில் தரையிறக்க முடியல. இந்த பிரச்சனையினால் 5G அப்படிங்கிற இந்த அலைக்கற்றை பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்கா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே விமானங்களை அமெரிக்காவுக்கு கொண்டு போய் இறக்கிறதுல பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு.
சரி, உலகத்தினுடைய வல்லரசு நாடு அமெரிக்காவுக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3.7லேருந்து 3.98 GHz பர்ச்சேஸ் பண்ணதில் தான். அலைக்கற்றை பர்ச்சேஸ் பண்ணும்போது அது விமானிகளுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அலைக்கற்றையாக அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும். மற்ற நாடுகள்லாம் 3.2, 3.5, 0 அவங்களுடைய அலைக்கற்றையாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் AT&T அண்ட் வெரிசான் கம்யூனிகேஷன், இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா விமானிகளுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில், அவங்களுடைய தொலைத்தொடர்பில் பிரச்சனை இருக்கக்கூடிய வகையில் கிராஸ்டாக் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு அலைக்கற்றையை பர்ச்சேஸ் பண்ணது தான் இப்போ பிரச்சனைக்கு காரணம். சரி, இப்போது இந்த 5G அப்படிங்கிற இந்த அலைக்கற்றைக்குள்ளே வருவோம். இந்த 5G அலைக்கற்றையினுடைய சேவை எந்த அளவுக்கு முக்கியமானது? எல்லாருமே 4G அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் உட்பட பல வல்லரசு நாடுகள், சீனா, ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து 5G மாறிட்டாங்க. 4G யூஸ் பண்ணுறதுக்கும் 5G யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? 1000 மடங்கு ஸ்பீடில் இயங்கும். நம்ம சாதாரணமாக இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபோன் எல்லாமே அடுத்து 5G மாறும்போது புதிய ரக தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ள நுழையும். இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது உலகளாவியதுங்கிறதுனால சீனா உள்ளிட்ட பல வல்லரசு நாடுகள் இந்தியாவுக்குள்ள 5G சேவையை கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஜியோ உள்ளிட்ட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அம்பானி சகோதரர்கள் உட்பட பலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5G சேவையை கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 5G அலைக்கற்றை அப்படிங்கிறது புதிய பிரச்சனையாக உருவாகியிருக்கு அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற கொஸ்டின் மார்க். தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இது பிரசாத் சிக்னேச்சர். நன்றி.